வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டடாக உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நம்ம மத்தி மீன் எப்படி பண்ணுறது, ஐ மீன் மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறது, வீடே மணக்கிற மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸோ அதை நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியணும். அதோட கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து பொரிய விடணும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். 15 வெங்காயம் வந்து நசுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நசுக்கி போடுங்க. அம்மியில் செய்கிறது தனி ருசியே கொடுக்கும். மிக்சி இருந்துச்சுன்னா கூட மிக்சியில் நசுக்கி போடுங்க. அம்மி இல்லாதவங்க மிக்சியில் நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அதிலே நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா ஜூஸியாக வரணும். ஸோ நல்லா மசித்து ஜூஸியாக ஆக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் இருக்கும்ல, அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அதிலே போட்டு கரைச்சி அதை நீங்கள் இப்படி கரைச்சி வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா மீன் குழம்பு தனி ருசி கொடுக்கும். நீங்கள் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போடுங்க. இந்த மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில மாதங்களில் மட்டும்தான் இந்த மத்தி மீன் கிடைக்கும். இதயத்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து எந்த நோயுமே வராது. நீங்கள் அப்படி மத்தி மீன் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. மத்தி மீன் வாங்கி அடுத்த நாளே சமைச்சிடுவீங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் இந்த குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பெல்லாம் வச்சா மொதல் நாள் சாப்பிட்றத விட அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தனி டேஸ்ட்டு. இந்த பழைய சோத்துக்கெலாம் செம்மையாக அது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நம்ம ஃபுட் சாப்பிட்டோம்னா. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மத்தி மீன் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதி விடுங்க. ரொம்ப மீன் வந்து கொதி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். ஏன்னா மீன்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் 2 சில்லு வந்து அரைச்சி வச்சுருப்போம். நீங்கள் தேங்காய் பாலாவும் ஊற்றலாம், தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் துருவல் எது எடுத்து வச்சுருக்கீங்களோ போட்டுக்கலாம். கறி குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது தயிர்னா, மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது நிச்சயமாக இந்த தேங்காய் பால் தான். ஸோ தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை தட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம் என்ன ரெசிபின்ட்டு. பை.